அப்புறம் முன்னாடி வந்து லவ் டுடேன்னு சொல்லிட்டு விஜய் நடித்த படம் ஒன்று வந்திருக்கு. இப்போ மறுபடியும் வந்து அந்த மாதிரி லவ் டுடேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மூவி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னது ஆமாம் அது ஒன்றும் இல்லை, நம்ம கோமாளி டைரக்டர் இருக்காரில்ல பிரதீப்ரங்கநாதன், அவருடைய புதுப்படம் பேர் தான் லவ் டுடே. ஸோ அது வந்து முதல்ல அது ஆர்பி சௌத்ரி சார் தான் அதோட ப்ரொடியூசர் பழைய லவ் டுடேக்கு. ஸோ இவங்க வந்து போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆர்பி சௌத்ரி சாரை. ஸோ அவர் வந்து இப்போது சரிப்பா நீ இது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ இப்போது 2022 லவ் டுடே வந்து பிரதீப் ரங்கநாதன் நடித்து இயக்குறாரு. கோபி, பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன் ப்ரோ. அது வந்து 5 பார்ட்டுன்றாங்க, அதில் வந்து நான் ஒரு பாட்டு சும்மா அப்படியே ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ மூவி போஸ்டர்ஸ்லாம் வேற விட்டுருக்காங்க விக்ரம் வச்சு. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு போஸ்டர்ஸ். விக்ரம் மட்டுமா வந்தாரு, ஐஸ்வர்யா ராய் ஒன்று விட்டாங்க, த்ரிஷா ஒன்று விட்டாங்க, கார்த்தின்னு கார்த்தி ஒன்று, செம்ம மாசா ஒன்று இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ விஷயம் என்ன தெரியுமா? என்னது, செப்டம்பர் 2022 வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகுது. அது இல்லாமல் செகண்ட் பார்ட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் டியர் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் இதில் ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குது தெரியுமா? அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தளபதி படம் தான் வருது, அது கூட கிளாஷ் ஆகுமா? கண்டிப்பாக இருக்கும் கோபி, ஏன்னா தளபதி வாரிசு ரிலீஸ் ஆகுது, அது இல்லாமல் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 ரிலீஸ் ஆகுது. ஸோ பொன்னியின் செல்வன் ஃபஸ்ட்டு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா பார்ட் 2க்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ஆகிடும், லைக் பாகுபலி 2 கட்டப்பாவையாக இருக்கும்ன்ற மாதிரி இதுக்கும் வந்து பயங்கர இது இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து வாரிசும் ரிலீஸ் ஆகுது, பொன்னியின் செல்வன் 2 ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் பட்சத்தில் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும். பட் தளபதி ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஜெர்க்கு இருக்க தான் செய்யும், பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்ப்போம் திரையில். ப்ரோ இப்போ ரீசெண்டாக வந்து டேரக்டர் பாரதிராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து டேரக்டர் ரைட்டர் விஜய்பாலாஜி அவர் வந்து கூப்பிட்டு பொன்னாடெல்லாம் போர்த்தி பாராட்டியிருக்காங்க. அது என்னன்றது தெரியுமா ஏதாச்சும்? தெரியுமே, அவர் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா உங்களுக்கு? தெலுங்கில் வந்து ஏற்கனவே ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் உனக்கு நல்லா தெரிஞ்ச அலாவைக்குந்தபுரம் அப்படின்ற படம் வந்து சன் டிவியில் பண்ணாங்க, அதோட டைலாக் ரைட்டர் தான் நம்ம விஜயபாலாஜி. அந்த படத்தை பார்த்தோம்னா அது வந்து டப்பிங் படமா இல்லை டேரெக்டாக எடுத்த படமான்ற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் பார்க்குறவங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக எழுதியிருப்பார் நம்ம விஜயபாலாஜி சார். ஓகே, பார்த்தோம்னா அது மட்டும் இல்லை, அவர் எம்பேர் சூர்யா அப்படின்ற படத்துக்கெல்லாம் கூட அவர் தான் தமிழ் டைலாக் ரைட்டர். இப்போது பாரதிராஜா சார் ஏன் கூப்பிட்டு பாராட்டினார் அப்படின்னா, பாகுபலியில் பல்வால் தேவன் கேரக்டர் பண்ணியிருப்பார்ல ராணா, அப்புறம் நம்ம சாய் பல்லவி கோயம்புத்தூர் பொண்ணு, இவங்க ரெண்டு பேரும் நடித்த தெலுங்கு படம் வந்து விடாரப்பருவம், அதோட தமிழ் ரைட்டர் தான் விஜய் பாலாஜி. ஸோ அந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் டைரெக்டாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி தெலுங்கில் வந்து தேட்டர்கள் ரிலீஸு, பட் ஆனால் தமிழில் வந்து ரிலீஸ் பண்ணது வந்து நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ அந்த படத்தோட ரைட்டிங் இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன பாரதிராஜா அவரை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பாராட்டி பொன்னாடையெல்லாம் போர்த்தி அவரை சிறப்பிச்சிருக்காரு. ஓ, இதுக்கு தான் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க.